வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மேலே இருக்குமா கீழே இருக்குமா, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நாமளே வந்து பை செல் வந்து பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ராடேயில் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டாகவும் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாகவும் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சாவது நாளாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துச்சோ அப்போலேருந்து ஃபுல் நெகட்டிவ் மோடில் போயிட்டுருக்கு. எப்போல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆக நினச்சாலும் மார்க்கெட்னுடைய ரைஸ்லேருந்து செல்லிங் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சு. குளோபல் வைஸாக ஒரு பாசிட்டிவ்னஸ் போனதுனாலையும் அதுக்காண்டியும் தான் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன தான் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் 350 ரேஞ்சை கூட மார்க்கெட்டால் ப்ராப்பராக வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 11,300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனில் சரணு கீழே தான் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்துச்சு. பட் ஆனால் எப்போ இந்த டவுன் வந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 230 ரேஞ்ச் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேலியில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் டேயே வந்து ஒரு ரேலியில் போய் லாஸ்ட் நேரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி மேலே வந்து 270 ரேஞ்சுக்கிட்ட க்ளோஸ் ஆச்சு. ஓவரால் அவுட்லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். மார்க்கெட் ஏறுற ஒவ்வொரு தடவையும் வந்து செல் ஆன் ரைஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏற ஒவ்வொரு தடவையும் வந்து செல்லிங் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய பிரேக் அவுட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆக ஆக இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் சைடை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டாக்ஸ் வைஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டாக் இன்றைக்கும் வந்து ரொம்ப பேடான இம்பேக்ட் பண்ணிடுச்சு. அது ரொம்ப டவுன் சைடில் போயிடுச்சு. தொடர்ந்து ரெண்டு நாளாக இறங்கினா HDFC ஸ்டாக் இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாலும் HDFC AMC பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய டவுன் சைடு போயிடுச்சு. இது போக இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நெகட்டிவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடில் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப் சைடில், ஏசியன் பெயிண்ட் அந்த மாதிரி ஸ்டாக் மட்டும்தான் அப் சைடில் போச்சு. மித்தபடி அனௌன்ஸ் பண்ண புவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடில் தான் போச்சு. இதெல்லாம் மார்க்கெட்டில் நெகட்டிவ்னஸை வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ அடுத்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு சுகர் ஓரியன்டாக. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் மேக்ஸிமம் சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க சுகர் ஸ்டாக் ஓரியன்டாக. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஸ்டாக்குக்கு நாளைக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே சுகர் ஸ்டாக் எல்லாமே லைக் டால்மியா சுரத், அப்புறம் ட்ரிவானி இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே வந்து ஓப்பனிங்கில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவும் பாசிட்டிவ்னஸில் இருக்கிறதுக்கு சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் 1 hour அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஓரியன்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிஃப்டிக்குரிய நாளைக்கு பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி நாளைக்கு பிரேக் அவுட் லெவல் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 11,230 தான். ஸோ அந்த 11,230 to 200 இந்த ரேஞ்சு தான் ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே அகெயின் வந்து டவுன் சைடு போக ஆரம்பிச்சிடும். 220 ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்தாலே வந்து நல்ல ஒரு டவுன் சைடு எடுக்க ஆரம்பிச்சிடும் அகெயின் வந்து. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11,100 ரேஞ்சில் தான் வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ரேட் நடந்துச்சு லாஸ்ட்டு மே மந்தில். ஸோ அகெயின் அந்த ரேஞ்ச் வந்து ஒரு டெஸ்டிங்க்கு வந்து உள்ளாக்கப்படும். பட் ஆனால் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, இந்த மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரின்றனால ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 11,300 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே இந்த 300 to 330 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரின்றனால ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த 330 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே
ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்னஸ், நாளைக்கு ஒரு இன்ட்ராடேயில் மட்டுமா வச்சு ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறையா மார்க்கெட் இறங்கின காரணமே வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங்கு இந்த மாதிரி ரீசன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மேஜராக வந்து இம்பேக்ட் வந்து பண்ணுச்சு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.